கண்கள் பின்னோக்கி சென்றது. ஏ கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய ஜனமே, இந்த பாடுகள் நிறைந்த காலத்தில், கஷ்டங்கள் நிறைந்த காலத்தில், உபத்திரவங்கள் பெருகுகிற காலத்தில், உலகெல்லாம் எதிராளிகளாய் எழுந்திருக்கிற இந்த காலத்தில், தேவனுடைய பிள்ளையே, சாதகமற்று போன அரசாட்சிகளாய் இருந்தாலும் பரவாயில்லை, எருசலேமுக்கு நேராக பதகடிகளை திறந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று கர்த்தருடைய பாதத்தில் ஸ்தோத்திரத்தோடு துதிக்க ஆரம்பித்தால், கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நீ அல்லவோ எனக்கு மிகவும் பிரியமானவர். ஆமென். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வேதனை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஜெபிக்கிற ஜெப வாழ்வு உண்டு என்றால் அவர்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனாய் இருப்பதனால. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஜெயம் தருகிறார். கைகளை தட்டி கர்த்தரன் மேல் பிரியமாயிருப்பதனால கர்த்தரனுக்கு ஜெயம் கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மைதான், உன் சத்துரு உன்மேல் ஜெயம் கொள்ளாதிருக்கும்படி கர்த்தராகிய தேவன் உன்மேல் தன்னுடைய பிரியமுள்ள இருதயத்தை திருப்பி இருக்கிறார். சபையே, ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே ஒரு ஏனோக்கை போல, ஒரு தானியலை போல கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக உம்மை கண்டு ஓட்டம் பிடிக்கதுயே, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதுயே.